ஜோதிமயம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த ஆடி மாதத்தின் நிறைவு பகுதியில் நாம் இப்போ கடந்த ரெண்டு நாட்களாக குல தெய்வங்களோட வழிபாட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். குல தெய்வங்கள் யார், அவங்க எத்தனை ஜென்மங்களாக நம்மளை பாதுகாக்கிறாங்க, நம்மளுடைய வம்சங்களை எப்படி பாதுகாப்பாங்க, குல தெய்வம் தெரியாதவங்க எப்படி குல தெய்வத்தை தெரிஞ்சுக்கிடுறது, குல தெய்வ வழிபாட்டை வீட்டில் நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட தொடர்ச்சியாக குல தெய்வம் இல்லாத வீட்டில் எந்தெந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் அப்படிங்கறத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பதிவு. நீங்க பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜோதிமயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தருடைய வீட்டில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதற்கு முதல் காரணமாக இருப்பது குல தெய்வம். இப்போ இந்த குல தெய்வத்தை பட்டினி போடுறதும் நம்மளுடைய பெற்றோரை பட்டினி போடுவதும் ஒன்று அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். இப்போ இதில் இந்த மிக முக்கியமாக இந்த குல தெய்வ வழிபாடு செய்யாதவங்க வீட்டில் எந்தெந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் அப்படிங்கிறது நிறைய அறிகுறிகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான அறிகுறிகளை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ரொம்ப முழு முக்கியமான அறிகுறி, ஒரு வீட்டில் வௌவால் பறக்கிறது. இந்த வௌவால் பார்த்தீங்க அப்படின்னா பகலில் எப்போவுமே நம்ம கண்ணுக்கு தென்படாத ஒரு உயிரினம், பகலில் எப்போவுமே தெரியாது. அதற்கு பிடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருள் நிறைந்த இடம். மேடம், வௌவாலுக்கு பிடிச்சது இருள் நிறைஞ்ச இடம், நாங்கள் தான் வீட்டில் லைட்டெல்லாம் போட்டிருப்போமே, அப்புறம் எப்படி எங்கள் வீட்டில் வௌவால் இருக்கும், நீங்கள் எப்படி குலதெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எந்த இடத்துல தெய்வீக சக்தி இல்லையோ அந்த இடத்துல கண்டிப்பாக எதிர்மறை சக்திகள் இருக்கும், இருள் நிறைந்து இருக்கும். இது நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்ம வீட்டில் ஏற்படுற அதிர்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பாக இந்த வௌவால் வந்து சேரும். அப்போ வௌவால் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் குல தெய்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்துதான் தெய்வ வழிபாட்டுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற பழங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தை தான் நம்ம என்ன செய்வோம், குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு திருக்கோவிலுக்கு போனாலும் சரி, அம்பாள் கிட்ட கொடுத்து அம்பாளோட பாதத்தில் வச்சோ இல்லை சூலத்தில் குத்தியோ என்ன செஞ்சிருவோம், வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிருப்போம். இப்போ இந்த கோவிலில் வாங்கிட்டு வர எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் நம்ம தோட்டத்தில் எங்கேயாவது பறிச்ச எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும். இப்போ நான் எடுத்துக்காட்டா எங்கள் நம்ம வீட்டில் தோட்டத்தில் பறிச்ச எலுமிச்சம்பழத்தை காமிக்கிறேன். இந்த எலுமிச்சம்பழம் பறிச்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆக போகுது. 2 வாரம் ஆனாலும் இந்த எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி காஞ்சு தான் போகணுமே ஒழிய எக்காரணம் கொண்டும் வீட்டில் இருக்கிற எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் சரி, கோவிலில் வாங்கிட்டு வந்த எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் சரி, அழுகி போகக்கூடாது. அழுகி போனா கண்டிப்பாக குல தெய்வ அனுகிரகம் நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிறதற்கான முழு முக்கியமான அறிகுறி இது. வந்து அழுகி போகிறது அப்படிங்கிறது இந்த பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பூஞ்ச காளான் மாதிரி பிடிச்சிருக்கும், இந்த மாதிரி அழுகி போகும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்துதான் வீட்டில் பல்லி முதலான சின்ன உயிரினங்கள் நடமாடுறது. இந்த தெய்வீக சக்தி இருக்கிற இடத்துலையும் சரி, எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் சரி, கண்டிப்பாக ஒரு பல்லியாவது இருக்கும். இந்த பல்லி, இந்த அணில், இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெய்வத்தோட தூதுவர். குறிப்பாக குல தெய்வங்கள் நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாங்க அப்படின்னா மெயினாக இந்த பல்லி மூலமாக தான் நமக்கு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது நல்ல விஷயம் பேசும்போது என்ன செய்வாங்க, இந்த பல்லி சத்தம் கொடுக்கறது. அதே நேரத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா நம்ம போகிற வழியில் நம்ம உச்சம் தலையில் விழுகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறிகள் காமிச்சிட்டே இருப்பாங்க. குல தெய்வம் இல்லாத வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் கண்டிப்பாக நடமாட்டம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெகதாம்மா கேட்டிருந்தாங்க. அவங்களோட ஆடியோ இது. எங்கள் மருமக வீட்டில் பூஜை அறையில் வந்து அணில் வந்து படுத்து தூங்குதுங்களாம் நைட்டு. அது வந்து அவள் வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்ட சொன்னா, சாச்சா தந்த ராமச்சந்திர மூர்த்தியே வருடி கொடுத்த அணில் இல்லையா, அவ்வளவோ பெரிய சக்தி வாய்ந்த அணில், அது ரொம்ப சின்ன உயிரினம்னாலும் அந்த சின்ன உயிரினம் வந்து தூங்குற அளவுக்கு உங்கள் வீட்டில் அமைதியும் மென்மையும் இருக்குது. அப்போ அந்த அமைதியும் மென்மையும் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக தெய்வீக சக்தி இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் நம்ம வீட்டில் வந்து தூங்குறதாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கிறதாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்மளுடைய வீட்டில் தெய்வீக சக்தி இருப்பதையும் குல தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிறதையும் உறுதிப்படுத்துற விஷயங்கள். நம்ம வீட்டில் ஏதாவது பூஜை செய்யணும்னு நினைச்சாலோ, இல்லை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகணும்னு நினைச்சாலோ, இல்லை வேற ஏதாவது மலை கோயில் கடற்கரை ஒட்டிய கோயில்களுக்கு போகணும்னு நினைச்சாலோ அதற்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம கிளம்பணும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்போம், அப்போதான் பார்த்தீங்கன்னா 4 நாள் தள்ளி வர வேண்டிய பீரியட்ஸ் அன்னைக்கே வந்து நிற்கும். அதே மாதிரி பக்கத்தில் யாராவது
ஒருத்தர் வீட்டில் துஷ்டியாக இருக்கும், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யார் வீட்டுக்காவது கண்டிப்பாக உடனே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுதான் காரணம்னே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளால் வழிபாடுகளே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதும் நம்ம வீட்டில் குள தெய்வம் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்கான அறிகுறி. அடுத்த முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப பாசமாக வளர்க்குற செல்ல பிராணி இறந்து போயிடுறது. ரொம்ப பாசமாக நம்ம அந்த செல்ல பிராணியை வளர்ப்போம், அதே நேரத்தில் அவங்களும் நம்ம மேலே ரொம்ப அன்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியாது, காலையில் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்போ திடீர்னு இறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு குல தெய்வம் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு துர்சக்தி நம்மளை தீண்டுறதுக்கு பதிலாக அந்த செல்ல பிராணியை தீண்டிட்டு போயிருக்கும். இதுதான் குல தெய்வம் இல்லாத வீட்டில் ஏற்படுற மிக முக்கியமான அறிகுறிங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற செடி பட்டு போகிறது, அதுவும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த துளசி செடி, மாமரம், இந்த மாதிரி செடிகளாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் குல தெய்வம் இருக்கிற வரைக்கும் ரொம்ப செழிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் குல தெய்வம் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் இந்த மாதிரி நல்ல சக்திகளுடைய செடிகள் வளரவே வளராது. அதற்கு மீறி இருந்தாலும் இந்த குல தெய்வம் எப்போ நம்ம வீட்டை விட்டு போகுதோ அதே நேரத்தில் அந்த செடிகளும் பட்டு போயிடும். வீட்டோட பூஜை அறை, குளியலறை, எந்த ஒரு இடத்திலிருந்தும் துர்நாற்றம் வீசுவது. ஒவ்வொரு வழிபாட்டின் போதும் நல்ல வாசனை மிக்க சாம்பிராணி, ஊதுபத்தி, அதே நேரத்தில் ஜவ்வாது, பன்னீர், பச்சை கற்பூரம் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, ஏலக்காய் யூஸ் பண்ணுங்க, கிராம்பு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பயன்படுத்த சொல்றது எதற்காக அப்படின்னா, இந்த நல்ல வாசனை இருக்கிற இடத்துல தான் தெய்வீக சக்திகள் நிரந்தரமாக குடியேறும். முதல்ல நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல ஒரு கெட்ட வாடை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளோ நேரம் மூக்க பொத்திட்டு அந்த இடத்துல நிற்போமா? கண்டிப்பாக இருக்க மாட்டோம் இல்லையா? ரெண்டு நிமிஷத்தில் இவ்வளோதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, அந்த இடத்த விட்டு கிளம்புனா போதும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி வருவோம்ல. துர்நாற்றம் இருக்கிற இடத்துல குல தெய்வம் கண்டிப்பாக குடியிருக்காது. அடுத்தது, ஒரு வீட்டில் குழந்தைங்க அடிக்கடி அழுகிறது, காரணமே இல்லாமல் அழுகிறது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் சண்டை, சச்சரவு, அழுகைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு போராட்டமாகவே இருக்கும். அவங்க வீட்டில் சுப காரியங்கள் நடத்தணும்னு நினச்சாலும் அதுலேயும் ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக அந்த வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குறதுக்கு கூட முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற வீடுகளில் குல தெய்வத்தோட அனுகிரகமோ குல தெய்வத்தோட பார்வை கூட இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி நிம்மதியாக தூங்கணும்னு நினச்சி படுத்தோம் அப்படின்னா தூக்கம் வராமல் கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது, கனவுகளில் பார்த்தீங்கன்னா காம உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது, கனவுல கால மாடு வர்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குல தெய்வம் அருள் இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அறிகுறிகள். குல தெய்வத்தின் அருள் நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மிக ஆணித்தரமான ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா, வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய சாப்பாடு. இப்போ எடுத்துக்காட்டாக காக்கைக்கே நம்ம சாதம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், காக்கா எடுக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன குருவி, சின்ன ஒரு வண்டு ஏதாவது வந்தாவது அந்த சாப்பாட்டை எடுக்கணும் இல்லையா? எதுவுமே எடுக்காம அந்த சாப்பாடு முழுவதுமா வீணாகும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் குல தெய்வத்தின் பார்வையும் இல்லை, குல தெய்வம் நம்ம வீட்டில் இருப்பதற்கான அறிகுறியும் இல்லை அப்படிங்கிறத. இந்த பதிவின் மூலமா குல தெய்வ அருள் இல்லாத வீட்டில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, இல்ல நம்ம யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.